நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ளெக்ஸு டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவாக போடலாம், பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில பேர் ஆல்பம் எடிட்டிங், சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் எடிட்டிங், சில பேர் டிஜிட்டல் பெயிண்டிங் கேட்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நம்ம வந்து மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். எல்லா வீடியோவும் கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா பத்தலை. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஸோ டைம் அதிகமாக இல்லாதனால பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன ஃப்ளெக்ஸ் டிசைன்னா பார்த்திங்கன்னா ஒரு காதணி விழா ஃப்ளெக்ஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளெக்ஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காதணி விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு சடங்கு ஃபங்க்ஷன், இல்லை ஒரு புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுவோம். எதில் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஒரு 20x8 ஃப்ளெக்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சைஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன். வித்து இந்து 20, சை ஹைட் பார்த்திங்கன்னா 8, ரெசல்யூஷன் ஒரு 400 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன், சேவ் அஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். 20x8. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் தயார் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டை வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாமளே எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும். பிஹெச்டின்னு நம்ம பார்த்திங்கன்னா பிஹெச்டி ஃபைலே கேட்க தேவையில்லை. ஓகேங்களா? மொபைலில் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நாம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பேக்ரவுண்ட் தேவையான்ட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்டு அதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். கிரேடியன்ட் பேக்ரவுண்டில் நிறைய கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டார்க் கொடுத்தா டார்க் வரும், கிரேயில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் வரும், கிரே கலரில், பர்பிள், க்ரீன், ஹை ரெசல்யூஷன், இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான கலர்ஸை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் லைட் கலரு, அவுட்டரில் டார்க் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள், இந்த உள்ள லைட் கலரு, அவுட்டரில் டார்க் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்களா இந்த மணிக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்ட் தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் எதுவோ நான் அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கு. இந்த கலர் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி இதை அப்படியே உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வச்சு நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொண்டு போகும்போது இந்த மாதிரி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த முக்கில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நிற்கும். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நார்மலாகவே ட்ராக் பண்ணலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அவுட்டரில் ஒயிட் இல்லாத அளவுக்கு நான் வந்து உள்ளே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், மெர்ஜ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஈ கொடுத்து நான் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஒரு லேயர் தான் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இன்னும் கூட கீழே கொஞ்சம் கொண்டு வரணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஃபில்டர் போகிறேன். ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ப்ளர்ரு, அதில் காசியன் ப்ளர். ப்ளர் வந்து ஒரு போதுமான அளவுக்கு, ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இதெல்லாம் மறைய வைக்கணும். கொஞ்சம் நாய்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, அதெல்லாம் மறைய வைக்கணும்னா என்ன பண்ணணும், ப்ளரிங் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். நான் ஒரு 40% வந்து 40 பிக்சல் பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். வச்சுட்டு ப்ளர் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட். ஓகேங்களா? பெரும்பாலும் பாருங்கள் நான் வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒயிட் வர மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா அந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா எடுத்து காட்டும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அவுட்டரில் பார்டர் போடலாம். பார்டர் போடுறதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஏ கொடுக்கணும். இந்த இடத்துல நியூ லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட், அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்கில் ஒரு 100 பிக்சல்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் என்ன கலரோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அவுட்ரு கலர் நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ப்ளூவில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ளூவில் கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சாம்பிள் கலர் எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்திங்களா, உள்ளேருந்து நான் கலரை சாம்பிள் எடுத்துக்கிறேன். அந்த கலரை எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். 100 பிக்சல் வச்சுட்டு ஓகே இன்சைடு கொடுத்துருக்கேன். இப்போ வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு உள்ள டிசைன் பண்ண போகிறேன். மறுபடியும் கண்ட்ரோல் ஏ, நியூ லேயர், எடிட், அதில் பார்த்திங்கன்னா ஃபில். ஃபில்லில் என்ன பண்ணுறேன், சாரி எடிட், அதில் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 150 வச்சுட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்சைடு தான் வச்சுருக்கேன். பொசிஷன் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்து நான் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரையும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயரை கீழே கொண்டு வரணும். கண்ட்ரோல் ஓபிக்கு அடுத்து ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு பாருங்கள், அதுதான் லேயரை வந்து அப் அண்ட் டவுன் கொண்டு போவேன். நான் வந்து கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்தா எனக்கு பேக் சைடு போயிடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குங்களா, இதை என்ன பண்ணுறேன்னா
டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல் வந்துட்டு ஒரு ட்ராப் ஷேடோ. இந்த டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கீழே என்ன ஆகும்னா நம்மளுக்கு கீழே வந்து தெரியாது, இந்த இடத்துல தெரியாது, மேலே மட்டும்தான் இருக்கும். அதனால் இதை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே இந்த முக்கில் எப்படி இருக்குது, அதே போல தான் டாப்பில் இருக்க முக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே போல் தெரியும். இப்போ இதில் ஒரு சின்ன எடிட்டிங்கில் டிசைன் என்ன பண்ண போகிறேன்னா, இதோட பிளெண்டிங் மோடை வந்து நான் சாஃப்ட் லைட்டாக மாற்றுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு லைட்டாக தெரியும், ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா நம்மளுக்கு. இது வந்து சாஃப்ட் லைட்டு, அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த பிளெண்டிங் மோடு செட் ஆகுது, நீங்கள் வந்து வேறு பிளெண்டிங் மோடு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் சாஃப்ட் லைட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். இப்போ என்ன போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த முறை நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை செலக்ட் பண்ணி மேஜிக் குவாண்டல் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு ஒரு கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த இடம்லாம் செலக்ட் ஆகுது. நல்லா கவனமாக பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழம்பும் ஒன்றும் இல்லை. இந்த லேயரை ரெண்டாவது இருக்குது, இந்த கண்ணாடி மாதிரி போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு மேஜிக் வான் டூல் எடுத்து ஒரு கிளிக்கு கிளிக் பண்ணோடனே எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள மார்க் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன். நியூ லேயர் எதுக்காக போடுறோன்னா, ஒரு ஒரு பாக்ஸுக்கும் தனித்தனி ப்ளூ தனி லேயர், இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது தனி லேயர், அடுத்து நான் இப்போ போட போகிறது என்ன போகிறேன்னா ஒயிட்டு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறேன். ஒரு 10 pixels வெள்ளை கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இந்த வெள்ளை கலர் கூட பேக் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ பேக் வேணால் ஃப்ரெண்ட்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அந்த டிசைன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பாருங்கள் எல்லோ இருந்தால் எல்லோ சைடு மாறுது, இந்த பக்கம் பாருங்கள் எப்படி மாறுதுன்ட்டு, அது பார்க்கவே நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல லைட்டாக எல்லோ இருக்குது, இந்த இடத்துல எல்லோ மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி இன்னொன்னே என்ன ஆகுதுன்னா, பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதே போல் நம்மளுக்கு தெரியும். ஓகே இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்னெல்லாம் இந்த அவுட்ரு கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே கலர் எனக்கு இருக்கட்டும், இருந்தாலும் ப்ளூ கலரை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ என்ன பண்ணுறேன், லைட்டான ஒரு ப்ளூ, இன்னும் நல்ல ப்ளூவாக எடுத்துக்கிறேன். நல்ல ப்ளூ எடுத்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் நல்லா. ஓகே இந்த ப்ளூ நல்லாயிருக்கு, சேவ் பண்ணிடணும். அப்பப்போ ஒரு கோவிலில் வச்சு சில ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா காதணி விழா பெரும்பாலும் கோவிலில் வச்சு தான் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு கோவில் பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்கள் கண்ணு டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கோவில் பேக்ரவுண்டு டெம்பிள் பிஎன்ஜி ஹெச்டின்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கோவில் வரும், கோவில் நம்மளுக்கு என்ன கோவில் தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த கோவில் கூட நல்லா தெரியுது. இது சைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இதுவும் சைஸ் கம்மியாக இருக்குது, இதுவும் கம்மியாக இருக்குது, நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கு. சைஸ் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், கர்சரை உள்ளே வச்சிங்கன்னா காட்டும். ஓகேங்களா, இப்போ இதை செலக்ட் பண்ணுறா இந்த இடத்துல பாருங்கள், 1300x986 நல்லாயிருக்கு கொஞ்சம். இதை கிளிக் பண்ணி பாருங்கள், 864, இது வந்து கொஞ்சம் கம்மியான ரிசல்யூஷன். அதனால் நம்ம இந்த மவுஸ் கர்சரை இந்த இடத்துல உள்ளே வச்சு சைஸை பார்த்து டவுன்லோட் பண்ணலாம். இதை என்ன பண்ணுறேன், சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து டவுன்லோட் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எல் கொடுத்து லெவல் கொடுக்குறேன். நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணுறேன், நல்லா பிரைட் பண்ணுறேன். அப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா டார்க்கு. இப்போது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்தீங்கன்னா கலர் பாப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு அவுட்ரு மட்டும் எரேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், மாஸ்க் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் எரேசர் டூல் எடுத்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிக்கிட்டுங்க. நான் மாஸ்கிங் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ரில் எரேஸ் பண்ணுறேன். மாஸ்கிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கும், அப்போ இங்கே கருப்பு கலர் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணும்போது உங்கள் ப்ரெஷ்ஷு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எப்படி எரேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி எரேஸ் ஆகும். இப்படி ஆகுச்சுன்னா நீங்கள் மேலே போய் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி மங்களாக இருக்க ஒரு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஓகே எனக்கு, ரொம்ப அதிகமாக பண்ணாமல். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதுக்கு சங்கடமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஷிஃப்ட் கட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணால் அப்படியே ஸ்ட்ரைட் லைன் அடிச்சிடும். ஓகேங்களா, ஓகே இப்போ இது ஓகே. இதை என்ன பண்ணுறேன், இன்னும் நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி நல்லா கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சுக்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் இந்த ஃபில்லையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 50 வச்சுக்கிறேன் ஃபில்லில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இதோட பிளெண்டிங் மோட் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த பிளெண்டிங் மோடு நல்லாயிருக்கோ அந்த பிளெண்டிங் மோடு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், பட் எனக்கு வந்து ஒன்றும் செட் ஆகலை. இதில் லூமினாசிட்டி ஓரளவு நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும், பேக்ரவுண்டு கலருக்கு ஏற்ற மாதிரி தெரியும். நான் பார்த்திங்கன்னா நார்மலே வச்சுக்கிறேன், இது ஓகே தான். ஓகேங்களா? அந்த கோவில் நல்லாவே தெரியுது, அதனால் அதை லைட்டாக தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? லைட்டாக வந்து கோவில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. இன்னொன்று, இந்த டெக்ஸ்ட்டு கேட்பீங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், காதணி விழா டெக்ஸ்ட்டு பிஎன்ஜின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எழுத்து வரும் இந்த இடத்துல, வந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல இல்லைன்னா கூட லைன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி போடலாம் நம்ம. காதணி விழா லைன் ஆர்ட் பிஎன்ஜின்னு கொடுத்தா வரும். இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக டெக்ஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் கூட பார்த்திங்கன்னா அது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதே நான் பார்த்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா அடோபி இல்லுஸ்ட்ரேட்டரில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டே நான் உள்ள வந்து கொண்டு வைக்க போகிறேன். இதோட ரெசல்யூஷன் பாருங்கள், 1600x323 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், சேவஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? சேவிஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து ஒன்று கேட்கு பாருங்கள், என்னென்னா எனக்கு செக்யூரிட்டி நான் கேஸ் ஒன்று போட்டிருக்கேன், இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது, இது வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லுது. இப்போ இதை டிசார்ட் கொடுத்துட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணாமல் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு பாருங்கள். ரைட் கிளிக் காப்பி, திரும்ப ஒரு வாட்டி கொடுக்குறேன், ரைட் கிளிக் காப்பி. இப்போது இந்த இடத்துல இப்போ ஃபைல் நியூ கிளிக், நியூ கிளிக் பண்ணி ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ண சைஸ் வந்து இதில் இருக்கும், கண்ட்ரோல் வி கொடுத்தா அது உள்ளே வந்துடும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் ஒரு 300 மாற்றிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நாம் எப்படி காப்பி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த சேனல் அப்படின்ட்டு பார்த்திங்களா, இந்த சேனல் கிளிக் பண்ணிக்கிறேன். சேனல் இல்லைனா விண்டோவில் போய் பார்த்திங்கன்னா சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், சேனல் வந்து வந்துடும். ஓகேங்களா? சேனலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளூ வந்து எடுத்துகிட்டு ஒரு கிளிக்கு, கண்ட்ரோல் கிளிக்கு, இந்த ப்ளூவில் வச்சு கண்ட்ரோல் கிளிக்கு, இல்லை எதுலனாலும் வச்சு கிளிக் பண்ணலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா தனித்தனி கலர் இல்லை, ப்ளைனாக பிளாக் கலர் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் ப்ளூவில் வச்சு கிளிக் பண்ணுறேன். ப்ளூவில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லேயர் வந்துட்டு ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நியூ லேயர் கிளிக் பண்ணிட்டு அவுட்ரு செலெக்ஷன் இருக்குது, அதை உள்ளே கொண்டு வர கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தா உள்ளே செலெக்ஷன் ஆகும். கலர் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ஒரு கலரை வச்சுட்டு ஆல்ட்டு டெலிட் கொடுத்தா எனக்கு வந்துடும், டெக்ஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ இது ஃபெதர் நீங்கள் ஒன்று கொடுக்கணும்னா ஒரு ஃபெதர் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஆல்ட்டு டெலிட் கொடுக்கலாம். இப்போ நான் ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஆல்ட்டு டெலிட் கொடுக்குறேன். எனக்கு டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு, இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன் உள்ளே. ஸோ டெக்ஸ்ட்டை பாருங்கள், எனக்கு ரொம்பவே சூப்பராக கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் எடுக்கணும்னா அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, திருமண அழைப்புதல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஹெச்டி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிஹெச்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கலர் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த டபுள் கலர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த எல்லோ கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து சென்டர் பாயிண்டில் வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு மூவ் டூல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் கொடுத்தா சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் வச்சுருக்கேன், இதை பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா கொண்டாந்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லா பிக்சரும் ஃப்ளெக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ பார்த்திங்கன்னா உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேங்களா? இதை இன்னும் சேவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து. அப்பப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளக்ஸு, 20x8 சைஸு. இப்போ இந்த பாப்பா பிக்சரை வந்து நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல செட் பண்ணுறேன் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பிக்சர் நல்லா பெரிய பிக்சர் ஆகிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிக்சர் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பிக்சரை இந்த இடத்துல கொஞ்சம் கீழே தள்ளி நல்லா பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேனால நல்லாயிருக்கும். இவங்க பிக்சர் முன்னால் ஃப்ரெண்டில் இருக்குது, அவங்க பேக்கில் இருக்க மணிக்கு. ஓகேங்களா? ஒரு நல்லா டிசைனாக நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் பிக்சர் பார்த்திங்கன்னா உள்ள கீழே பார்த்திங்கன்னா இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். 4 பேர் பிக்சர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, அதேமாதிரி பிக்சரை இதே போல் பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் வைக்கணும்லாம் இல்லை, பாக்ஸ் போட்டு வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன், நாளே அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நானும் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருசு பண்ணி கரெக்டாக நான் வந்து தூக்கி வச்சுக்கிறேன்.
இப்போ நாலு பிக்சர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நெத்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்குது, ஆல்ரெடி டைப் அடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். செல்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஓகேங்களா? ஸோ காதணி விழாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கூட பிஹெச்டி வச்சுருக்கேன் பாருங்கள், எங்கள் இனிய நண்பன் இல்லை காதணி விழான்ட்டு. எங்கள் இனிய நண்பனை பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன், இதை டாப்பில் வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இங்கே தள்ளி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், வேறு ஏதாட்டும் இதில் தேவைப்படுதா? இந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களுடன் நட்பு தொடர இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, இதை கூட நாம் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஓகேங்களா? கீழே வச்சுக்கலாம் இந்த இடத்துல, சிம்பிளாக இவ்வளோதான். இப்போது இதில் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நான் வந்து வைக்கல, இங்கே பாருங்கள் பிக்சர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதை பாப்பா பிக்சரை கூட என்ன பண்ணலாம், லேசர் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இதில் வச்சு பார்த்திங்கன்னா சின்ன ரொட்டேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டிசைனாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? எரேசர் டூல் எடுத்து அவுட்ரு மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். லேயரை பேக் சைடு கொண்டு வரேன், ஓகேங்களா? இன்னும் கூட நம்ம வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த பாப்பா பிக்சர் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரிக்கு நான் என்ன பண்ணுறேன், லூமினாசிட்டி அதோட பிளெண்டிங் மோட் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். பிளெண்டிங் மோட் ஷார்ட்கட்டில் சேஞ்ச் பண்ண ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தா போதும். நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்து பாப்பா பிக்சரை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி விட்டுறேன். 50 ஒப்பாசிட்டி லூமினாசிட்டியில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக முடிஞ்சிருச்சுன்னு. பேக்ரவுண்டு நான் ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். பேக்ரவுண்ட் லைட் கலர் போட்டிருக்கீங்க, பின்னாடி ஒரு கோவில் போட்டிருக்கோம், அப்புறம் டெக்ஸ்ட்டை ஷார்ட்டாக போட்டிருக்கோம், பிக்சரை நல்லா பெருசாக ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இந்த பிஹெச்டி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன், ஒரு ஜேபேக்காக மாற்றுறேன், ஜேபிஇஜியாக மாற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன எடிட்டிங் தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஜேபிஇஜியாக மாற்றுறேன், பார்த்திங்கன்னா ஃபுல் குவாலிட்டி வச்சுக்கிறேன். ஃபுல் குவாலிட்டி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிக்சர்லாம் கொஞ்சம் பிரைட்டு டார்க்காக இருக்குது, பிரைட் பண்ணிக்கலாம், நான் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த ஜேபேக் ஃபைல் எடுத்து என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலாம். லைட்டாக பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், இங்கே பாருங்கள் லைட்டாக கர்வ்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அந்த டார்க்லாம் ரிமூவ் ஆகுதா? இப்போ லெவல் இந்த இடத்துல ஒரு 10, கடைசி ஒரு 250, இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் ஆகும். ஓவரால் பிக்சருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் ஆகும், நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள் லெவலில் அந்த அப்ளைமெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டெக்ஸ்ட்டு கூட ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நான் ஒரு பிரிண்ட் அடித்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இங்கே பாருங்கள். அதுக்காக மறுபடியும் அதே அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு தடவை அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன், முடிஞ்சு. கலர் கம்மியாக இருந்தால் ஹியூமன் சேச்சுரேஷன் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே சேவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கான்ட்ராஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்ஸ் டிசைனை முடிச்சாச்சு, ஓகேங்களா? கலரை பார்த்திங்களா ரொம்பவே கலர், இது வந்து நார்மலாக மேனுவலாக அந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணால் கூட கிடைக்காது இந்த கலர். இன்னொன்று இந்த ஒயிட் கிடைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அந்த ஒயிட்டு இருக்கிறது, ஒயிட் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது வந்து ப்ளர் பண்ணணும்னு தோணுச்சா, இந்த கோயில் பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணனா நீங்கள் இந்த இடத்துல போய் ஃபில்டரில் போய் பார்த்திங்கன்னா இந்த மோஷன் ப்ளர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டயலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிராஸாக திருப்பிட்டு ப்ளர் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி கிராஸாக ப்ளர் ஆகும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இப்படி இருக்குது, இப்படி கிராஸாக ப்ளர் பண்ணியாச்சு. இல்லை நார்மலாக ப்ளர் பண்ணணும்னா நீங்கள் ப்ளரில் போய் காஷியன் ப்ளரே அப்ளை பண்ணலாம், லைட்டான ஒரு ப்ளர் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் முடிஞ்ச வரைக்கும் லைட் லைட்டாக அப்ளை பண்ணலாம், ஓகே? இப்போ ப்ளர் பண்ணி விட்டுட்டேன், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் பிக்சர். இல்லை எனக்கு ப்ளர் பண்ணாமல் வேணும்னா நீங்கள் வந்து ப்ளர் பண்ணாமலே வச்சுக்கலாம், ஓகேங்களா? இவ்வளோதான், சிம்பிளான ஒரு டிசைன் தான் நாம் ஈஸியாக பண்ணியாச்சு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா நாமளும் மேனுவலாக எடுத்து வைக்கணும். இன்னொன்று இதில் அவுட்டரில் கொடுத்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, பாருங்கள். இந்த பார்டரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரு இதெல்லாம் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,